Hi friends, welcome to Tamil Veedu. நான் உங்கள் மதன் குமார். இந்த எபிசோட்ல நாம ரிவ்யூ பண்ண போற வீடு 3 சென்ட் லேண்ட்ல 1450 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா எலிவேஷன்ல சாக்லேட் பிரவுன் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷன்ல வால் டெக்ஸ்சர் வர்க் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப ரிச்சா இருக்கு. லிவிங் ஹால், ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அண்ட் செகண்ட் பெட்ரூம் இந்த இடங்கள்லாம் ஒரு சைடு வாலுக்கு பெயிண்டில் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ரெண்டு கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய சைஸில் போர்ட்டிக்கோ கொடுத்து அப்புறம் ரெண்டு பெட்ரூமுக்கும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சிருக்கு. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்கிறாங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.4 சென்ட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங் 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்டு லைட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் ஒரு சைட்லேயும் அது போக ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால்லையும் சாக்லேட் ப்ரௌன் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் 11x19. ஃப்ளோருக்கு ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸும் வால்ஸுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் 7000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 16x17. ஃப்ளோருக்கு 2x4 ஃபீட் சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட்வெட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போர்க்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சவுத் சைடு வாலுக்கு ஃபுல்லாமே ஆரஞ்சு அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டில் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்டேர்கேஸ் கீழே பெரிய உட்டன் டிவி யூனிட். பேக் சைடில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி அதில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக சென்டரில் ஒரு டிசைனர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. சைஸ் 4x4. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே 2 டோர் டைப்பில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடு வாலை மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி வாலுக்கு ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி அதில் கோல்டன் கலரில் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா. சைஸ் 4x4. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 4x8. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், க்ளோசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோம். என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு உட்டில் பேண்டலிங் ஒர்க் பண்ணி அதில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக சின்னதாக செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஏரியா, சைஸ் 8x8.25. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின், மிரர், டவல் ரிங் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே வால்லையும் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது கிச்சன், சைஸ் 8x8.25. டேபிள் டாப்புக்கு டார்க் கலரில் கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ். இது ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். டைனிங் ரூமில் பேக் சைடு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இது அவுட் சைட் காமன் டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 2x6. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸை லிவிங் ஹாலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கும் சைடு ஹேண்ட் ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி, சைஸ் 6x12. அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்ட்ராரோம், சைஸ் 10x16. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா, சைஸ் 4x8. ஈஸ்ட் சைடில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 4x8, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். லிவிங் ஹால், ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அண்டு செகண்ட் பெட்ரூம் இந்த இடங்கள்லாம் ஒரு சைடு வாலுக்கு பெயிண்ட்லேயே டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அடுத்து லாபியிலிருந்து டெராஸ் போகிறோம். மெட்டல் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு ரெட் டெரகோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. தேவைப்பட்டதுன்னா இங்கே தேர்ட் பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளி டு கணுவாய் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் 8 lakhs. லேண்டோட சேர்த்து வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 60 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ஹவுஸோட பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோடிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஹவுஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.